பூரம் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம் வரும் இந்த பூரம் நட்சத்திரம் வந்து பாதம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நான்கு பாதங்களும் ஒரே ராசியில் தான் இருக்கும் பூரம் அதாவது பூரத்துடைய நான்கு பாதங்களும் இது வந்து முழுமையான நட்சத்திரம்னு சொல்கிறோம் இது சிம்ம ராசியில் அடங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சரி பூரத்துக்கு அதிபதி யார் நீங்கள் பூரத்தை பூரத்தை பற்றி அதாவது நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க உங்களுக்கு வயசு ஒரு முப்பதாகுது இல்லை நாற்பதாகுது ஐம்பதாகுது இல்லை உங்கள் வீட்டில் வந்து பூர நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை அல்லது பெண் பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த பூர நட்சத்திரத்துக்கு அதிபன் யார் சுக்ரன் பொதுவாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அஸ்ட்ராலஜி அதாவது ஜோதிட சாஸ்திரங்களில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தாலோ அல்லது சுக்கரனுடைய ராசியில் பிறந்தாலோ லக்னத்தில் பிறந்தாலோ அவர்கள் அனுபவிக்கிற அதாவது உலகளாவிய அந்த வாழ்க்கையில் உள்ள லௌகீக வாழ்க்கையில் உள்ள விருப்பு வெறுப்புகள் விருப்பங்கள் வச்சுக்கங்களேன் உலகத்தில் என்னென்ன ஆசைகள் இருக்கும் மனிதனுக்கு அந்த ஆசைகளையெல்லாம் அடையிறதும் அதை அதை நோக்கின ஒரு பயணம் தான் சுக்கரனுடைய நட்சத்திரம் ராசி லக்னத்துக்கே உடையது அதுதான் ஜனனம் எடுக்கிறாங்க சரி பூரமில் பிறந்தால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும் ஃபஸ்ட்டு ஆசைகள் அதிகமாக இருக்குது நிறைய விஷயஸ் இது கிடைக்கணும் அது வேணும் இது நடக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கை இருக்கணும் பொருள் செல்வத்தை நிறைய விரும்புவாங்க பூரம் வந்து எப்பவுமே பொருள் செல்வத்தை வந்து நிறைய விரும்பக்கூடியவங்க சுக்கரனுடைய ஆதிக்கத்தை பிறந்தது சிம்ம ராசியில் இருக்குது இப்போ சிம்மத்துடைய குணமும் அப்படியே உள்ளே வந்துடும் சூரியனுடைய வீட்டில் உள்ள சுக்கரன் அப்போ சூரியனுக்கு வந்து ஒரு ஆற்றல் ஒரு தைரியம் இல்லைனா பேசும் பலம் வசீகரம் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிற குணம் உங்களுக்கு கொடுத்துரும் ப்ளஸ் சூரியனோட கோபம் அவசர குணம் இதெல்லாம் வந்துடும் ஸோ பூரம் வந்து சுக்கரனுடைய தத்துவமாக இருக்குது அந்த சுக்கரனுடைய குணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா உலகளாவிய ஆசைகள் அதில் குறிப்பாக வந்து காதல் கலஸ்திரம் திருமண வாழ்க்கையில் உள்ள விருப்பம் ஈடுபாடு ஒரு ஒரு இணைந்து செயல்படுது ஒரு பிஸ்னஸில் கூட பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்போடு நல்லா ஒத்து போய் எல்லாம் கருத்து ஒற்றுமையோட சந்தோஷமாக செயல்படணுன்ற ஒரு ஆற்றல் ஆர்வம் மகிழ்ச்சியாக இருக்கணும் நிறைய செல்வம் வேணும் உழைப்பு கம்மியாக தான் இருக்கணும் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறாங்க உழைப்பு கம்மியாக இருக்கணும் பட் ஆனால் நிறைய செல்வம் வேணும் எப்படி பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணணும் நல்லா ஏர்ன் பண்ணணும் பெரிய பணக்காரனாகணும் ஒரு பெரிய லட்சாதிபதியாக இருக்கணும் பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் புகழ்ந்து பேசணும் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும் வெல் ட்ரெஸ் நல்ல வெல் மேனர்டு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க அப்பியரன்ஸ் வந்து எப்போவுமே வந்து மற்றவங்க பார்வைக்கு வந்து அட்ராக்ட் பண்ணணும் தன்னை எப்போவுமே பெட்டராக வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ளான முயற்சிகள் ஆடல் பாடல் சினிமா கேளிக்கை நடனம் நாட்டியம் மியூசிக் என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் ஆர்வம் உடையவங்க அதில் ஈடுபடுறவங்க அந்த துறையில் வேலை செய்யக்கூடியவங்க நிறைய ஆர்டிஸ்ட்லாம் அதில் இருப்பாங்க ஸோ சிம்மம் அப்படிங்கிற ராசி உள்ளே சேரும் பொழுது சிம்மம் ஒரு ஒரு ஆர்டர் பேஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டார் அப்படின்னா கொஞ்சம் கமாண்டிங்கான ஸ்டார் ஃபார் எக்ஸாம்பிள் மற்றவங்க சொல்கிற வேலையை செய்கிறத விட இவங்க சொல்லி மற்றவங்க வேலையை செய்யணும்னு நினைக்கிற ஒரு குணங்கள் உண்டு மேபி பொசிஷன் வந்து பிளான்டரி பொசிஷன் சரியில்லைன்னா அவங்க வேலை பார்க்கலாம் பிஸ்னஸ் இல்லாமல் கூட இருக்கலாம் பட் ஆனால் அந்த குணம் இருக்குது நிறைய பேர் பிஸ்னஸில் ஆர்வம் உடையவெல்லாம் இருப்பாங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அண்டு ஆர்ட் ரிலேட்டடான பொருட்களை வச்சு தொழில் செய்கிறவங்க கார்மெண்ட்ஸ் துறையில் உள்ளவங்க இதெல்லாம் வந்து இந்த பூரத்துக்கு நிறைய பொருதக்கூடிய தொழிலாம் வருது கேரக்டர்வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லவ்விங் நேச்சர் தான் விருப்பமான க்ளோஸான உறவுகள்லாம் ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க அந்த பாண்டிங் டெவலப் பண்ணிவிடுவாங்க மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு தன்னுடைய உறவை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்காத ஒரு குணம் கொண்டவர் இதெல்லாம் அந்த பூரத்துக்கு வந்து குணாதிசயங்களில் வருது அதுக்கப்புறம் அவங்களுடைய ஈகோ எங்கே ரைஸ் ஆகுதுன்னா யாராவது கொஞ்சம் என்ன சொல்கிறது நீ ஒன்றுமே இல்லை ஒரு தாழ்வாக பேச ஆரம்பித்தாங்கன்னா தாங்க முடியாது ஸோ பூரா நட்சத்திரம் அப்போ தான் அதோடைய எனர்ஜிலாம் வெளியில் வரும் அது வரைக்கும் ரொம்ப காமாக ரிலாக்ஸாக லேசியாக ரொம்ப பொறுமையாக யாராவது ஒருத்தர் வந்து அவங்கள தூண்டலை வம்பு கிழக்கலை சவால் விடலை இல்லை வந்து நீ வந்து சரி வர மாட்டா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் ஒரு ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு அமைதியான ஒரு சுபாவத்தை கொண்ட நட்சத்திரம்னு எடுத்துக்கலாம் ஸோ ஒரு தூண்டுதல் ஏன்னா ஒருத்தர் வந்து போட்டிக்கு இழுக்கிறாங்க ஒருத்தர் வம்புக்கு இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு கோபம் வரும் வேகம் வரும் ஆற்றல் வரும் அதில் தான் அவங்களுடைய பலம் அதிகரிக்கும் அவங்க முயற்சி அதிகரிக்கும் அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் ஆகிறாங்க இது வந்து பூரத்துக்குள்ளே ஒரு சின்ன சின்ன குவாலிட்டிஸ்லாம் சொல்கிறேன்